Hello guys, welcome and welcome back to my channel. இன்னைக்கு நான் இந்த சேனல்ல என்ன வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த climate changeக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ அது என்ன ஃபுட் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத வந்து வீடியோல கண்டினியூவா போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை subscribe பண்ணி support பண்ணுங்க. நான் என்னோட சேனல்ல நிறைய ஹேர் கேர், ஸ்கின் கேர், ட்ராவலிங், பிளாக், குக்கிங், அன்பாக்சிங் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. யூடியூப்ல போயிட்டு லாங் ஹேர் பிரின்சஸ் எல்லாம் டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிளேலிஸ்ட்லையும் நான் வந்து வீடியோ செப்பரேட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் போயும் ஈஸியாக வீடியோஸ் பார்த்துக்கலாம். கேட்டகரி வைஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு எடுத்து வச்சிருக்க ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை இலை. அது வந்து ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அடுத்தது துவரம் பருப்பு, பருப்பு சாம்பார் போலே அந்த பருப்பு 2 ஸ்பூன், தனியா முழு கொத்தமல்லி அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வரமிளகாய் 2, அதுக்கப்புறம் முருங்கை இலை கொஞ்சம், அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது கூடவே இன்னும் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் பழுத்ததை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 1 கட்டி பூண்டு, அதுக்கப்புறம் 3 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எம்டி கடாயில் பருப்பு மீதி வறுக்கிறதுக்கு வச்சுருக்க எல்லா பொருளையும் 1 பை 1 ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். ஸோ 1 பை 1 ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நார்மலாக தூதுவளை இலையில் வந்து சட்னியும் பண்ணி சாப்பிடுவாங்க. பக்குவமாக கசப்பு இல்லாமல் பண்ணோம்னா அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏன் இப்போ இதை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது, ஸோ இருமல் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் இதை பண்ணி இப்போ சாப்பிட்றேன். இது வந்து 3 வேளையும் நீங்கள் வந்து சாப்பிடணும். சூப் மாதிரியும் நீங்கள் வந்து இதை கஞ்சியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு ஆற விட்டுடுங்க. ரொம்ப ஆற வேண்டாம், ஓரளவுக்கு ஹீட்டை குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இது கூடவே இன்னும் சில பொருள் போடணும், என்னென்னா பூண்டு வந்து உரிச்சு வச்சுக்கலாம், அதே மாதிரி வெங்காயம். இது ரெண்டையும் நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம், அப்படியேவும் போடலாம். ஸோ நான் வந்து அப்படியே வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து தக்காளி பழம், முருங்கை இலை, தூதுவளை இலை இருக்கு இல்லையா, அதையும் வந்து வாஷ் பண்ணி நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இடிச்சும் சேர்த்துக்கலாம், அம்மியில் அரைச்சும் போடலாம். நான் வந்து மிக்சி ஜார்லேயே வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா போதும், ரொம்ப கொழக்கொழன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ அந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இது கூடவே நம்ம என்ன சில பொருள் சேர்க்கணும், ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், அடுத்தது கருவேப்பிலை அது இதிலே போட்டுடலாம், வரமிளகாய் கொஞ்சம் கிள்ளி இதிலே போட்டுக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரசம் வைக்கிற பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எண்ணெயிலையே வந்து மிளகாய் போடலாம், பட் சீக்கிரம் கரிஞ்சிடும், அதனால் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுங்க. நாம் வந்து இது புளி சேர்க்காமல் பண்ணுறோம். ஸோ இது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். புளி சேர்த்தும் பண்ணுவாங்க, பட் ஆனால் கோல்டு ஃபீவர் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா புளி வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து புளி சேர்க்காமல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா தூதுவளை ரசம், இந்த முருங்கைக்கீரை ரசம்லாம் வைக்கும்போது லைட்டாக கசக்கும், பட் ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கசப்பு தெரியாது. நீங்கள் கூடவே இன்னொரு தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம், புளி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். எவ்வளோ நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுன்னா போதும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், அப்போ அதனோட க்ரீனிஷோட இதெல்லாம் போயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டியான தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கூடவே கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதையும் தூவி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இதே மாதிரி 5 செலவு ரசம்னு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.